சொல்லிட்டேன். படம் ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். இன்னும் சொல்ல போனால் மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. குழந்தைகளை வந்து சிறப்பாக பாதுகாக்கணும், குழந்தைகளை பாதுகாக்க தவறுனா என்ன நடக்குங்கிற மெசேஜை படத்தில் சொல்லியிருக்காங்க. வழக்கம் போல் சிறப்பாக இருக்கு சார். சாங்ஸ் எல்லாம் சாங்ஸ் ஜிப்ரான் சார் நல்லாவே பண்ணியிருக்காரு, நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அதான் சார் சொன்னேன் இல்லையா, குழந்தைகளை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், நம்ம எப்போவுமே கண்காணிப்புலேயே இருக்கணும், இல்லைனா இந்த மாதிரி சைக்கோக்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹன்சிகாவோட கதாபாத்திரம் ஆ பார்க்கலாம் சார். ஆ எஸ்டிஆர் ரெண்டு மூணு சீன் வராரு, பார்க்கலாம் படம் பார்க்கலாம் அவ்வளோதான். ஹன்சிகா ட்ரை பண்ணியிருக்காங்க, ஓரளவுக்கு வந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு த்ரில்லிங்காக போகிற மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கதையை கொண்டு வந்திருக்காங்க. அதான் ரெண்டு மூணு சீன் வராரு அவ்வளோதான். சாங்ஸ் எல்லாம் சாங்ஸு பார்க்கலாம் ஆ பார்க்கலாம். ஆனால் நல்லா இருந்துச்சு, நான் ஒரு வாட்டி பார்க்கலாம். சிங்கோட ஆக்டிங்னு சொல்கிறதுக்கு பெரிய ரோல் எதுவுமே இல்லை, ஒரே ஒரு 20 minutes வராங்க அவ்வளோதான் ஓவராலாக பார்த்தா. ஆனால் ஒரு சிம்புக்கு ஒரு எண்டே கொடுக்காம நார்மலாக அப்படியே முடிச்சுட்டு போயிட்டாங்க. யா ஓகேண்ணா, நல்லா இருந்துச்சு. 50th ஃபிலிம்ன்ற மாதிரி ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு மூவி, இப்போ ஒரு சாதாரண ஒரு ஸ்டோரி தான். ஓகேவா ண்ணா? ஆ அப்பப்போ போகுதுண்ணா, நல்லா தான் போகுது. யா நான் நல்லா தான் இருக்கு எனக்கு. ஆனால் ஓவராலாக சொன்னால் ரொம்ப பெரிய எதுவுமே இல்லை, நான் ரொம்ப பழைய கதை, பழைய ஸ்க்ரீன் பிளே, நிறையா படம் இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம், நார்மலாக அப்படியே போகுது அவ்வளோதான். நான் சிம்புக்காக தான் வந்தேன். பெஸ்ட்னா அந்த செகண்ட் ஹாஃப் தான் கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. ஓகே ஆ ஆக்சுவலி இந்த கதை நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணியிருக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் அது அவ்வளோ லாகியாக இருந்தனால அதான் கம்மியாக இருந்தாங்க. அதான் படத்தில் பாட்டுலாம் பாட்டு ஓகே ப்ரோ, ஒரு ஆ நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேறு என்ன படத்தில் வேறு என்னன்னா, ஆ இது கிளைமேக்ஸ் சீன் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் கொஞ்சம் ட்ராபேக், அது லேக் இல்லாமல் இருந்துச்சுன்னா படம் நல்லா சூப்பர். ஆ படம் பரவாயில்ல சார். எஸ்டிஆரோட ஆக்டிங் ஆ அது ஜஸ்ட் ரோல் தாக்குறது, ரோல் கம்மி தானே அது. ஆ அதான் படம் அஞ்சு தான் ஆக்டர் மாரி சைக்கோ படம், அது வந்து பரவாயில்ல ஓகே தான். ஆ அதுதான் அடிச்சிரு, நல்லா அடிச்சிருக்கு, நல்லா இருந்துச்சு. எனக்கு எதுவும் தெரியல, பிடிச்சிருந்தது ப்ரோ. டைம் நம்பர் வேஸ்ட்டு, சிம்புக்காக வந்தோம் ஆனால் சிம்புவே இந்த மாதிரி வராதனால டிசப்பாயிண்ட் தான் ப்ரோ. சிம்பு கேரக்டர்லாம் சிம்பு கேரக்டர் பெருசாக ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா கதை மாதிரி. அவன் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வந்துட்டு அப்புறம் நடுவில் ஃப்ளாஷ்பேக் சீன், அப்புறம் அவர் இறந்துடுறாரு, அதனால் ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே தான் ப்ரோ, நினச்சி இது வெறும் ஹன்சிகா வச்சு எடுத்திருந்தாலே ஓகே தான். பேருக்கு சிம்புன்னு சொல்லிட்டு சிம்புக்காக வந்து கடைசியில் சிம்பு இல்லாதனால சாங்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகேவா? சுத்தமாக நல்லா இல்லைண்ணா, இப்போ தான் நான் அங்கேயும் சொல்லிட்டு வந்தேன், ரொம்ப நல்லாவே இல்லைண்ணா. என் கூட்டம் இல்லை அந்த அளவுக்கு இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை படம். நல்லால மீன்ஸு அதாவது பார்க்குற மாதிரி இல்லைண்ணா, எல்லாமே ப்ரெடிக்டபிள். ப்ளஸ் ஒன்றுமே இல்லை, அதுதான் பிரச்சனையே வந்து. எல்லாமே முன்கூட்டியே கணிக்கிற மாதிரியே இருக்குது படம். ஸோ எல்லா சீனுமே வந்து ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காலாம் ஒன்றும் இல்லை, ஓப்பனாக சொல்ல போனால்.